ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிட்ரீவர் கிளிக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான செனகல் பேரட்டோட ப்ரீடிங், கேரிங் டிப்ஸ், ஃபுட் அண்ட் டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். செனகல் பேரட், இதோட அர்ஜின் வெஸ்ட் ஆப்ரிக்கா. இதை எல்லோ பெலிட் பேரட்டுனும், எல்லோ வெண்டட் பேரட்டுனும், ஆரஞ்சு பிரஸ்டட் பேரட்டுனும் சொல்லுவாங்க. காமனா இதை செனகல் அல்லது செனிசன்னு கூப்பிடுவாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரு சோசியபிள் பேர்ட், எல்லார்கிட்டையும் நல்லாவே பழகும். குட் ஃப்ரெண்டா, நல்ல ஒரு கம்பானியனும் கூட. இது விசில் பண்ணும், மிமிக்ரி பண்ணும் அண்ட் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்க்கக்கூடிய செனகல் பேரட் ஜென்டலாவே நடந்துக்கும். இது நாய்ஸி ஒன்றும் கிடையாது, சைலண்ட் டைப்பு தான். அதனால அப்பார்ட்மெண்ட்ல வளர்த்துக்கலாம். இது ரொம்ப பிளேஃபுல் அண்ட் ஸ்மார்ட். இதோட அப்பியரன்ஸை பத்தி பார்க்கலாம். இதோட ஹெட் பிளாக் இஸ் கிரே கலரில் இருக்கும். விங்ஸ் த்ரவுட் க்ரீன் கலர்லையும், அப்டாமன் அண்ட் பிரஸ்ட் வி ஷேப்பில் எல்லோ இஸ் ஆரஞ்சு கலர்லையும் இருக்கும். செனகல் பேரட்டோட மொத்த நீளம், அதாவது பீக்கில் இருந்து டெயில் வர இதோட நீளம் 23 சென்டிமீட்டர், விங்ஸ் ஸ்பேன் 43 சென்டிமீட்டர், வெயிட் 125 கிராம். இது 35 to 40 வருஷம் வரை உயிர் வாழும். செனகல் பேரட்டில் மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபீமேல் டெயில் ஃபெதரோட அடிப்பக்கம் எல்லோயிஸ் கிரீன் கலர்லையும், மேலுக்கு பிரைட் எல்லோயிஸ் கலர்லையும் இருக்கும். மேல் சைஸில் பெருசாகவும் ஃபீமேல் சைஸில் சின்னதாகவும் இருக்கும். ஹெட் மேலை விட ஃபீமேலுக்கு சின்னதாக இருக்கும். அக்ரஷன் ஃபீமேலை விட மேலுக்கு அதிகமாக இருக்கும். இப்படி கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இவைகளோட கேஜ் சைஸ் 4x2x2 இந்த அளவில் இருக்கணும். ஹைட்டான பிளேஸில் தான் கேஜை செட் பண்ணணும். இந்த பேர்ட் வித்தியாசமான சவுண்டை கேட்டால் நர்வஸ் ஆகும். அதனால கேஜை ரொம்ப சைலண்டான இடத்துல செட் பண்ணுறது நல்லது. இது செக்ஸுவல மெச்சூர் ஆக 2 to 3 வருஷம் வரை ஆகும். அதுக்கு முன்னாடி மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணி அதை சேர்த்து விடணும். அப்போ தான் இந்த ரெண்டுக்கும் இடையில பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரீடிங் டைமுக்கு முன்னாடி இருந்து ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேஜில் நெஸ்ட் பாக்ஸை வைக்கணும். மேட்டிங் ஆன அப்புறமா இது 3 to 5 eggs வரை லே பண்ணும். ஃபீமேல் மட்டும்தான் இன்குபேட் பண்ணும், அதாவது 27 to 28 நாட்கள் வரை. எக்கு ஹேட்ச் ஆனதும் ஃபீமேல் தான் சீக்ஸுக்கு ஃபீட் பண்ணும். இவை 12 வாரத்தில் பறக்க தொடங்கிடும். பறக்க தொடங்கி 1 வாரத்துக்கு அப்புறமா பேரண்ட்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியாகவே வாழும். இவைகளுக்கு வர ஹெல்த் இஸ்யூஸ் பற்றி பார்க்கலாம். ஃபங்கல் டிசீஸ், இதோட கேஜ் அண்ட் கேஜை சுற்றி இருக்கிற இடம் நீட்டாக இல்லாட்டியும், ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்காட்டியும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த டிசீஸ் வரும். இதை தடுக்க பேர்ட்ஸ் மேலே அதிக கவனம் செலுத்தணும். இதோட பிளேஸை நீட்டாக வச்சுருக்கணும் அண்ட் பேலன்ஸ் டயட் ஃபுட்டாக கொடுக்கணும். பிடிடி டிசீஸ், இது பேர்டோட நர்வ் சிஸ்டத்தை எஃபெக்ட் பண்ணும். இதோட சிம்டம்ஸ் வெயிட் லாஸ் ஆகும் அண்ட் ஃபுட் டைஜஸ்ட் ஆகாது. இதை தடுக்க ரெகுலராக பேர்டுக்கு டிவார்மிங் பண்ணணும். அப்புறம் இவைகளுக்கு கொடுக்குற ஃபுட்டை பற்றி பார்க்கலாம். சீட் மிக்ஸில் திணை, சாமை, செந்திணை, வரகு, குதிரைவாளி, கெனாரி சீட்ஸ், நைகர் சீட்ஸ், ஓட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இவற்றையெல்லாம் கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸில் பச்சை பட்டாணி, வெள்ளரி, சோளம், பீட்ரூட், கேரட், ப்ரொக்கோலி போன்றவற்றையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ப்ரொவைட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸில் அத்தி, அன்னாசி, ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளை போன்றவற்றை கொடுக்கலாம். அப்புறமா ஊற வச்ச கருப்பு கடலை, வெள்ளைக்கடலை, பச்சை பயிறு, கோதுமை போன்றவற்றையும் கொடுக்கலாம். இவைகளுக்கு ரெட் பாம் ஆயில் கொடுப்பது நல்லது. இதை 1/2 டீஸ்பூன் எடுத்து உங்கள் பேர்ட்ஸுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸில் டெய்லி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை கொடுப்பதால் அவைகளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக் வராது. இது ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கும். இதை பெரிய டைப் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மோர் அப்டேட்டுக்கு எங்கள் சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Yeah.